இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா தங்கத்தின் நிலை என்ன சார் ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னாக்க ரொம்ப ஏறிட்டே போகுது ஒவ்வொரு நாளும் தங்கம் வந்து வாங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மனசுல வந்து ஒரு ஏக்கம் ஏற்படுது இல்லைங்களா தங்கத்தின் நிலை குரு பயிற்சிக்கு பிறகு ஏறுமா இறங்குமா உலக பொருளாதாரத்தை நினைக்கும் போது இந்த தங்க விலை உயர்வு அப்படிங்கிறது எல்லாருமே அதை வந்து சாதாரணமான விஷயமாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க பட் ஆனா ஜோதிட ரீதியாக குரு தான் அதுக்கு பொன்னவன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு தான் கோல்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் இந்த குரு பயிற்சி இப்போ பேசும்போது இந்த வருட கிரகங்கள் நான்கையும் அனுசரித்து தான் பலன் சொல்லணும் ராகு கேது சனி குரு இந்த நான்கு கிரகங்களையும் அனுசரித்து பலன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் இதில் மூன்று கிரகங்கள் வந்து தனுசு ராசிக்குள்ளேரே போய் இப்போ இருக்க போகுது இந்த அக்டோபருக்கு பிறகு அதில் போய் இருக்க போகுது அதில் முதல் சந்திக்கக்கூடிய குரு வந்து இந்த கேதுவினுடைய நட்சத்திரத்திலே போகிறாரு அந்த கேதுவினால் கண்டிப்பாக பாதிக்கவும் படுறாரு ஸோ அதனால் ஒரு சட்டன் ஸ்டேஜ் இப்போ ஏறினது முப்பதனாயிரம் ஏறினது இருபத்தி நாலாயிரம் இருபத்தி ஐந்தாயிரத்துலேருந்து முப்பதனாயிரம் ஏறினது இதில் ஒரு பாதி லெவல் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வரைக்கும் குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அது கரெக்டாக டிரான்சிட்டில் இந்த கேதுவினுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக நடக்கும் அடுத்து பூராடத்துக்குள்ள இந்த குரு போகும்போது பழையபடி குரு தங்கத்தின் விலை ஒரு சட்டன் ஸ்டேஜ் திருப்பி ஏறத்தான் செய்யும் இருபத்தி எட்டாயிரம் அந்த லெவலில் அப்படியே ஸ்டாக்னிசேஷன் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு ஓகே குறிப்பிட்ட காலங்கள் இந்த காலகட்டங்களில் இப்போ நம்ம திருமணம் அப்படிங்கிறதுக்கு இது ரொம்ப சுமூகமான காலங்கள்னு சொல்லும் போது கண்டிப்பாக இந்த தங்கத்தினுடைய விலையும் கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு அதனால தங்கம் வாங்கக்கூடியவங்களாக இருந்தால் ஜனவரி டிசம்பர்லேருந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த ஸ்டேஜுக்குள்ளே வாங்கிக்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும்